கம்பஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல்.com. இந்த டகுல்.com-ல ஒவ்வொரு வாரமும் ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கல்யாணம் தருது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. அது எப்படின்னு தானே பாக்குறீங்க? நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா மாப்ள, என்னையா டல்லா இருக்க? நான் ஆஃபீஸில் ப்ரமோஷன் இருந்தால் மிஸ் ஆயிடுச்சா? உடுமாப்பிள்ள, இதெல்லாம் சகஜ மாப்பிள்ள. உடுமாப்பிள்ள, இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சு உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம், வருத்தமாக தான் இருக்கு எனக்கு கூட. உடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு இருந்த தலைமைக்கு ப்ரமோஷன் கிடையாது. ப்ரமோஷன் அப்புறம் என்ன? அது எளவா, அது பாட்டிங்க அப்பா, அது வரட்டும்டா. ஏய், கல்யாணம் ஆகலடா. ஏய், உன் கல்யாணத்துக்கு நானே வந்தேனடா. அச்சா, இவ்வளோ நெகிழியா இருக்கியா? எனக்கு இல்லடா. ஆ, உனக்கு கல்யாணம் ஆகலடா. நானே ஃபீல் பண்ணல, நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அப்படி சொல்லாத மச்சா. டேய், 42 வயசாச்சு, உன்னை விட சின்ன பையன். 33 வயசு, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, உனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலன்ற ஃபீலிங் விட என் வயசு சொன்ன பத்தியா, இப்பதான்டா ஃபீலிங். அது இல்லை மச்சா, உன் கூட படிச்சது இல்லை ஜெயலட்சுமி. ஆமா, அவன் பொண்ணு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவன் வேலை கிடைச்சிச்சு. உன் கம்பல் நீ தான்டா வாங்கி கொடுத்த. அவன் கூட பிளஸ் டூ முடிச்சுட்டு என் கம்பல வந்து ஜாயின் பண்ணிருக்கான். ஆமா 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 ஆமா, உன் கூட படிச்ச பொண்ணு, அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவள வேலைக்கு வந்துட்டா. ஆனா உனக்கு கல்யாணம் வேணும். உனக்கு எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானே வேதனையில் இருக்க, உனக்கு கல்யாணம் ஆகலன்னு போது ஒல்லியா இருக்குன்னு முன்ன அவாய்ட் பண்ணி எத்தனைடா சொல்றது? உனக்கு செவ்வாய் இருக்கு, செவ்வாய் தோசம் வேணாம்னு பல பேர் திட்டுறாங்க. உனக்கு மூளை இருக்கு ஜாதகத்துல, அதனால வேணாம்னு சொல்றாங்க. உனக்கு நோய் இருக்கு, அதனால வேணாம்ன்றது அவங்க நினைச்சுக்கிறாங்க மச்சான். அட பாவிக்கலாம், உங்கத்துக்கு ஒரு நஞ்சுக்கிட்டு கல்யாணம் ஆகணும் கூட பரவாயில்லடா. இது மாதிரி கண்டது கலப்பி விட்டுருக்காங்க, அது கூட பரவாயில்லடா மச்சான். ஏய், கண்ட நாய்களுக்கு கல்யாணம் ஆகுதா? நீ கண்ணுக்கு அழகா இருக்கலாம், ரொம்ப ஃபீலிங்கா இருக்கல. அவ்வளவு அழகாவா இருக்க போதுண்டா மச்சான். உன் அழகு யாருக்கடா வரும்? என்ன ஒரு வாரத்துல உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. யாருமே பொண்ணு தருமான? நீ ஏன்டா கவலைப்படுற? நான் பொண்ணு பாக்குறேன்டா. என்னோட சொத்து எல்லாத்தையும் வித்தாவது உன்னோட கல்யாணத்தை நான் பண்றேன். சொத்து வித்து? ஆமாண்டா. சொத்து நாடா சொத்து, பொல்லாத சொத்து. எங்க அப்பா சம்பாதிச்சது, எங்க அண்ணன் சம்பாதிச்சது, எங்க தாத்தா சம்பாதிச்சது எல்லாத்தையும் வித்து உனக்கு நான் கல்யாணத்தை பண்றடா. ஏன்டா அப்படி பண்ற? ஏன்னா நீ என் நண்பன் மட்டும் இல்லடா, என் தலைவலியா. சாரி மச்சான், கொஞ்சம் டென்ஷன்ல டைலாக் மாத்தி பேசிட்டேன். பஸ்ல இருந்து வரேன், இப்ப பஸ்ல இருந்து நீ கேளு. ஏன்டா இப்படி பண்ற மச்சான்? ஏன்னா நீ என் நண்பன் மட்டும் இல்லடா, என் தளபதிடா. அம்மா, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு, நான் பார்க்குறேன். ஐஸ்வர்யா ராய். கல்யாணம் தேவையில்லை மாப்பிள்ள, தேவையில்லை. அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை மாப்பிள்ள, யாரும் இல்லை. யாராவது இருக்காங்களா இல்லையான்னு தேவையில்லை மச்சான். உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு மட்டும் சொல்றேன். இப்போ நான் சொல்ற நோட் பண்ணிக்க மாமா. பொண்ணு பார்த்தா நல்ல கலராக இருக்கணும். சரி, பச்சை கலரா ப்ளூ கலரா? அது மாநிறமாக வேணும். மாநிறமாக இருக்கணும். சரி மச்சான். பொண்ணு ஓரளவுக்கு லெவலாக, வெயிட் ஜாஸ்தி இல்லாமல், கம்மி இல்லாமல், அதாவது மசால் தோசை மாதிரியும் இருக்கக்கூடாது, சாதா தோசை மாதிரியும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி கலவையாக இருக்கணும். சொத்து ஒரு 50-60 ஏக்கர் இருந்தால் போதும். ஒரு 200-300 சவரம் போட்டால் போதும். ரெண்டு காரு கூட, யாருமே இருக்கக்கூடாது. அவங்க கூட சொத்துக்கு பங்கு யாரும். சரி மச்சான்,
உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம்னா பரவாயில்ல, இல்லை அடுத்த ஜென்மத்தில் ஆகலாம். அடுத்த ஜென்மத்தில் தான் மாப்பிள்ள, நீயே தட்டினா கீழே விழுற மாதிரி இருக்க. இதெல்லாம் நீ நோட் பண்ணுறதுனால கேட்கறதுனால தான் உனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேந்தே. எப்படி கேட்டால் இப்போ கிடைக்கும் எனக்கு? எதுவுமே கேட்காத, எனக்கு எப்படி பொண்ணு வந்தாலும் ஓகேன்னு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா இந்த மச்சான், இப்படி அழாம சொல்கிறேன். சரி மச்சான், கை கொடுறான். ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னடா பொண்ணு குடும்ப குத்து விளக்காக இருக்கணும், கையில் வச்சு தாங்க. அந்த குடும்ப குத்து விளக்க கையில் எடுத்து வச்சுனா உள்ளங்கை சுற்றுமே பரவாயில்லையா? முடியாத குத்து விளக்குன்னு எரியிற குத்து விளக்கா சொன்ன? சும்மா இருக்கிற குத்து விளக்கு இருக்கட்டும். சும்மா இருக்கிற குத்து விளக்கு உனக்கு எதுக்கா? நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. சூப்பர், ஆவுன்னா ஈ தூட்டுறியாடா. சாரி மச்சான், பாப்போம். நீ சொல்லு மாப்பிள்ள, பில்டிங் மேல இருந்து குதின குதிக்கிற மாப்பிள, கடல்ல குதின குதிக்கிற மாப்பிள, சோறு துண்ணுன்னு துண்ற மாப்பிள, காசு குடுன்னு கொடுக்குற மாப்பிள, காசு எடுன்னு எடுக்கிற மாப்பிள, ஃபோன் பேசுன்னு சொல்லி பேசுற மாப்பிள. நண்பேடா, உனக்கு நான் பண்ணி வைக்கிறேன்டா கல்யாணத்தை, நான் பண்ணி வைக்கிறேன்டா. அச்சா அங்க போறா, அந்த பொண்ணு வைக்கவா? அப்பா திட்டுவாரு வேற, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஷோ நான் என்ன பண்ணுவேன்? அப்பா திட்டுவாருன்னு சொல்றா, சின்ன பொண்ணாதான் இருக்கும். பேரு மருது, அது பேர் சின்ன பொண்ணா. சில பேருக்கு புரோட்டீன் அதிகமானா அப்படி ஃபேட் ஆயிடுவாங்க. அந்த ஃபேட்டு வேணாலும் இறக்கி கீழே வச்சிடலாம். செட் ஆகலையே, இதுதான் செட் ஆனா பார்ப்போம். அந்த பொண்ணுக்கு ஒருவேளை உனக்கு பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் என்னடா? கல்யாணம் நீ பண்ணி வைக்கிற, நீ என்ன கவலைப்படுற? என் சொத்தை வித்தாவது உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற. நீ மாமாடா? ஏய் மாமா மாதிரி எனக்கு. நீ போய் கூப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வாங்க. யார் என்னையா? ரெண்டு அடி எடுத்து வச்சுட்டு என்னையான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தமிழ் பொண்ணுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என் பக்கத்தில் ஒல்லி அனுக்கிறானே, ஜஸ்ட்டு அவனுக்கு இப்போ தான் 37 வயசு முடிஞ்சது, இன்னும் கல்யாணம் ஆகலை, சின்ன பையன். அதுக்கு எந்த பொண்ணையும் இதில் எடுத்து பார்க்க மாட்டேன். உத்தமனா உத்தம, அப்படி ஒரு உத்தம விஷயம் என்ன? நான் ஒரு 2 வாரமா இந்த இடத்துல வரும்போதெல்லாம் அவங்கள பார்ப்பேன். அவரையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம் ஆகலை. அம்மாடி எவ்வளவு பெரிய ரியாக்ஷன். கவலைப்படாத, என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கேன். அவனுக்கு குடிப்பழக்கம் இல்லை, சிகரெட் பிடிக்க மாட்டான், எந்த பொண்ணையும் சைட் அடிக்க மாட்டான், பாக்கு போட்டு பூ அப்படின்னு அங்கங்கே துப்பான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு என் மேலதான் ஒரு ஈடுபாடுனா கவலைப்படாத, நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்து பார்த்து பேசிட்டு போறேன். ஓகேவா? பேசிக்கிட்டு இருக்கேன்டா மச்சான், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு நிமிஷம், அவங்ககிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல, அவருக்கு சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. அவனுக்கு இருக்குமா? என் சொத்தும் அதிகமா இருக்கு, நான் அவனுக்கு தான் வித்து கல்யாணம் பண்ண போறேன். அப்படிங்களா? பரவாயில்ல, தப்பா நினைக்காதம்மா. நான் உனக்கு கேக்குறேன், என்ன வயசு ஆகுது உனக்கு? ஜஸ்ட் இப்பதான் 35. ஓகேவா? ஓகேடா, ஓகே, கரெக்ட்டா மேட்ச் ஆயிடும். நீங்க ஏதாவது அவங்கிட்ட பேசினா கொஞ்சம் தனியா பேசிக்கம்மா. போ, வெக்கமா இருக்கு. 35 வயசு ஆனதுக்கு அப்புறம் வெக்கப்படுறனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆக்சுவலி நான் இன்ன வரைக்கும் என் மனசால கூட நான் யாருமே நினைச்சது இல்ல. இப்பதான் 2 வாரமா என்னைய லவ் பண்ணுன்னு சொன்னா ஒரு சின்னதா சின்னதா கிழிஞ்சது. சின்னதுக்கே இவ்வளவு பெருசு சொன்னா எப்படிமா? ஒரு பூ மாதிரி என் மனசுல உங்களை பார்த்தேன்னு மலர்ந்துச்சு. யாரும் நானா பேசுவேன், அனுப்பி விடுறேன். நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேசுமா பிளீஸ். அத்தை நான் பார்த்தேன், நீங்க சொல்லுவீங்க. நான் தான் சொல்லுவேன் மச்சான். அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகே நினைக்கிறேன். வயசு சின்ன வயசா தான் இருக்கு, கொஞ்சம் குண்டு, ஆனா ஃபீல் பண்ணாத. ஓகே ஓகே, பேசி ஓகே பண்ணிக்கோ. நான் கல்யாணத்தை நான் பண்றேன், நீ தான் பேசி ஓகே பண்ணும். பண்றா மச்சான், பேசுற. நீ போட, நீ போட, அங்க போட, 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 போட. தூரத்துல பார்க்கும் போதாவது பரவாயில்லதான், கிட்ட பார்த்தா பாந்திரா மாதிரி. இந்த கோஷத்துல பாக்குறேன், கொஞ்சம் தள்ளி நின்று பாத்து பேசு, கிட்ட போய் பேசு. டைலாக் அப்பதான் பேச முடியும், போடா. ஏங்க என்னங்க? என்ன அரவு கட்சி பதில் சொல்றது? ஏங்க என்னங்க? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? வெக்கமா இருக்கு. இப்படிதான் ரியாக்ட் பண்ணோம்.
உங்க பேரு என்ன பார்க்கல, அந்த பேசி சொல்ல. உங்க பேர் என்ன? எங்க அப்பா அம்மா வைக்கவே இல்ல, நீ யா வைக்கின்னு சொல்ல வர. உன் வாயில என் பேர் எப்படி சொன்னாலும் நல்லா இருக்கும் சொல்லு. உங்களை பார்த்தா டவுசர் பாண்டி மாதிரி இருக்கிறேன். ஹேண்ட் போட்டு வந்திருக்கேன்டா, டவுசர் கிட்ட நச்சிங் வந்திருக்கா. போ 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 போ. என்னங்க உங்களுக்கு ஓகே தானே? சொன்ன மாதிரி என்னடா இவ்வளவு குடும்பத்தை இருக்கும். கவலைப்படாத, என் சொத்தை வித்தாவது மொத்தத்தை நான் செலவு பண்றேன். ஆமா, உனக்கு பொறுப்பெடுத்து உன் வீட்டுல கல்யாணம் பண்றதுக்கு யார் இருக்கா? எந்த நாய் இருக்கு? எந்த நாய் இருக்கு? யாருமே கிடையாது. நான் சொல்றேன் பாரு, கல்யாணத்துல சண்டே மேலாவா குண்டே மேலாவா? அது வேணும் ஃப்ரண்ட்ல. ஏய் வைக்கிறேன்டா, என்ட்ரன்ஸ்ல கேரளா சண்டே மேல வச்சிருந்தேன், அப்புறம் வேற என்ன? அதுக்கப்புறம் உள்ள இந்தியன், இந்தியன் லைட் மியூசிக். பரதநாட்டியம். ஓகே, உள்ள இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல வச்சிருமாதா? என்ட்ரன்ஸ்ல அப்படி இந்த சவுண்ட் கேட்டு முடிஞ்ச உடனே அந்த அது ஆரம்பிச்சிடும். ஓகே, ரம்மியமா வரட்டும். அதுக்கப்புறம் ரிசெப்ஷன்ல உட்காந்துப்பாங்கல்ல. ஆமா ஆமாடா, அங்க இசை கச்சேரி லைட் மியூசிக் வைக்கிறேன்டா. மூணு விதமான இந்தியன், கேரளா, தமிழ்நாடு வைக்கிறேன். மறந்து என்னடா சாப்பிடுறதுல மேஜிக் ஷோ. பின்னா உலக ஃபேமஸ் தானே மேஜிக் ஷோ, நான் கூப்பிட்டு வரேன் மச்சான். மெத்த மேல இருக்குடா, மெத்தையே ஒண்ணு கட்டுற உனக்காக. ஒரு நிமிஷம் இரு. யார் கேட்டீங்க? இல்ல இல்ல, அந்த பொண்ணுதான் நம்பர் அமைச்சிருக்கு, அவங்க அப்பா நம்பர், பேசி முடிச்சிடறேன் இப்ப கல்யாணத்தை. சார் அதான் சார், உங்க பொண்ணை பார்த்தேன் பஸ் ஸ்டாண்ட்ல. மாப்பிள்ள பக்கத்துல தான் இருக்காரு. அவரு குடி பழக்கம் கிடையாது, பொண்ணுங்க பழக்கம் கிடையாது, சிகரெட் பழக்கம் கிடையாது, கொஞ்சம் பொய் சொல்லுவார் அவ்வளவுதான். இல்ல இல்ல, மற்றபடி ரொம்ப நல்ல நல்ல பிள்ளை, படிச்ச பிள்ளை, தனியார் கம்பெனில வேலை செய்யறான், கை நிறைய சம்பளம் சார். ஆமா சார், என் ஃப்ரெண்டு தான் சார். நான் கல்யாணம் என்னைக்கு சார் டேட் பண்ணலாம்? ஏன்னா கொஞ்சம் உங்க பொண்ணுக்கும் வயசாகுதுன்னு சொல்லிச்சு, ஃபீல் பண்ணிச்சு. 35 வயசு வரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணாம என்ன சார் அங்க இது ஏன் சார் அப்படி இருந்தீங்க? ஆமா சார், இல்லை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுது இல்லை. ஏன்னா பையன், நம்ம பையன் 37 வயசு தான் ஆகுது. 2 வயசு முன்ன பண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிடறேன், நகை நட்டு எதுவும் போட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரியா சார்? ஆமாம் சார். நாளை மறுநாள் கல்யாணமா? நாளை மறுநாள் ஓகே சார். நாளை மறுநாள் கல்யாணம் ஓகே சார். அதான் சார், நான் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். அவனுக்கு பெருசாக அப்பா அம்மா சொந்தம் இல்லை, பட் இருக்காங்க சித்தப்பா பசங்க பெரியப்பா அதெல்லாம் இருக்காங்க. அதான் மற்றபடி எதுவும் இல்லை. உங்க சைட்ல யாரா இருந்தா நீங்க பாத்து வச்சுட்டுமா சார்? தேங்க்யூ சார். மச்சான், நாளானிக்கு உனக்கு முகூர்த்தம். நானா? ஏன் போன்ல ஓகே பண்ண ஓகே பண்றா? என்னடா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம தவிக்குது இல்ல? அப்ப நான் வாழ்க்கை தரேன், நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வாய் வச்சிருந்தால்தான் உனக்கு இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகலாம்னு நினைக்கிறேன். மச்சான் மத்தலா நீ பாத்துல போடா 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 கல்யாணம் போடா 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 போடா. சங்கீத ஸ்வரங்கள் கல்யாணம்ிக்ஸ்ங்க கல்யாணம் போக வேண்டி இருக்கு. கோச்சிக்காதே, கல்யாணம் நிச்சயமா வந்துரு. நான் மச்சான் ட்ரீட் கிட்ட எதுவும் இல்லையா?
ட்ரீட் மட்டும் இல்லை, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஃப்ரெண்டு முல்லை இருக்கான், எல்லாம் சொல்லிட்டான், நான் பார்த்துக்கிறேன்ட்டு. நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோ, 9586627277 கான்டாக்ட் பண்ணு. உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தருவான், பேச டைம் இல்லை, இன்னும் நாலஞ்சு இடம் நோட்டீஸ் வைக்கணும், ஒரே நாளில் கல்யாணம் வச்சிருக்கலாம், நிறைய ஒர்க் இருக்கு, கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வர மாப்பிள்ள கல்யாணம் கலகட்டம். ஐயோ என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு, சான்ஸே இல்ல. ஏங்க எனக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஓஹோ நடக்கணும், என் சொத்து வித்து கூட நான் செலவு பண்ணுவேன். 2 லட்சம் செலவு பண்றேங்க அந்த கச்சேரிக்கு, நீங்க வைங்க, நீங்க நான் பாத்துக்கிறேங்க. அட்வான்ஸ் தான் ஒரு 50,000 கொடுத்துருக்கல, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், வைங்க. ஏங்க அந்த வாழல கொஞ்சம் பாத்து போங்க சார், அந்த வாழை எல்லாம் கொஞ்சம் கம்பு இருமச்சா. ஆமா ஆமா, இல்ல இல்ல, அது சாப்பாடு ஃபுல்லா கொண்டு வந்துருங்க. 2,000 ஐயய்யா வாடகை இல்ல, சொந்தமா வாங்கிருங்க, அது பாத்துக்கலாம் சார். சார் என் ஃப்ரெண்டு கல்யாணம் வைங்க சார். யானை வருதா? வருது மச்சான். கன்ஃபார்மா? வருது வருது. பத்து எல்லாரும் கொடுத்துட்டியா? எல்லாரும் கொடுத்தாச்சு. சரி மச்சான், லேட் ஆச்சுன்னு தப்பா நினைச்சுக்காத இந்த நோட்டீஸ். எனக்கு பத்திரி கொடுத்து நீ என்ன வேற ஆளா ஆகுறடா? அப்படிலாம் கிடையாது, நீ வச்சுக்கோ, ஏன்னா நிறைய வேலை இருக்கு. உனக்கு ஏதாவது தேவைன்னு வச்சுக்க, முல்லைக்கு ஃபோன் பண்ணு. உனக்கு கொஞ்சம் நான் மறந்துட்டேன். சரி யார், இந்த டிசைன் நான் ஆர்டர் பண்ண, நீ தான் போய் அப்புறம் இது பண்ணு, ஃபைனல் பண்ணு. இல்லை, 3 டிசைன் வாங்கினேன். எல்லாருக்கும் வேற வேற மாதிரி, இந்த ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த டிசைன்ல அது போட்டு. சூப்பர் சூப்பர் மச்சா, நல்லா இருக்கு மச்சா. எடுக்க நல்லா இருக்கா? பேர்லாம் பின்னாடி அடியே அப்பா. இது யாரா முருகா சார்? 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, சித்தப்பேன். ஆனா வேற என்ன பண்றது, பேர் போடணும். பாவிகளா? ஓகே ஓகே. ராமகிருஷ்ண நாதேரி நாய், எனக்கே 5,000 ரூபாய் தரணும், இன்னும் தரணும். அது மாமா போற போட்டாச்சு. சதீஷ் அவனும் சொந்தண்டா, ஒன்னு பெரியப்பாக்கு சித்தப்பா பையன், அண்ணன் முறை, அண்ணன் முறைன்னா அவன் படிப்பான். அந்த நாயே சிற்பா அடி வாங்கிருந்தது. ஆனந்த் அப்ப சொல்ற அளவுக்கு இல்ல, ஆனா இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டேன், சொந்தம் தானே. கந்தசாமி, கோபி, ராஜா, முனிசே, ஏ கோபிடா, நீ கூட பாத்தியா, அவன் அங்க ஊர்ல இருக்கான, அவன் அவனுடைய தம்பி தான் இவன், லாஸ்ட் பையன்டா. சரி, சுந்தரம் சேகர் பாபு போலன்னா கோச்சு பாடுடா. சரிடா, என் பேர் இல்லடா முல்லை, என் பேர் இல்லடா, உன் பேர் என் பொண்ணு. ஏய் இவனுலாம் யாருன்னே தெரியாது. ஏ தெரியும்டா, சித்தப்பா மாமா ஒண்ணு விட்டு பெரியப்பா அண்ணன். நானு? நீ சொந்தக்காரன் இல்லையடா, உன் பேர் எப்படி போட முடியும்? என்னடா லூசா நீ, அட மென்டல், அதே பிற நோட்டீஸ்ல போட முடியும் சுத்தம். ஏ நீ அப்போ என் பேர போட மாட்டேன். டேய் உன் பேர் எப்படி போட முடியும்? ஏய் நீ லூசாடா, நீ உன் பேர் எப்படி போட முடியும்? உனக்கு சத்திரம் பாக்குறதுல இருந்து கல்யாண கச்சேரியில இருந்து உனக்கு செலவு பண்றது இருந்து என்ட்ரன்ஸ்ல ஆனா ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் நான் ஏற்பாடு பண்ணணும், என் சொத்தை வித்து. ஆனா என் பேரை போட மாட்டேன், நீ யாருறான்னு கேப்ப, அப்படித்தானே? எங்க நல்ல நண்பந்தாங்க, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவன் குடிப்பழக்கம் இல்லாதவன், சிகரெட் இல்லாதவன், பாக்கு பழக்கம் இல்லாதவன், ஆனா சின்ன வீடு வச்சு 4 பசங்க இருக்கு, இப்பதான் தெரியும். நீ எப்படின்னு பாத்து சொல்லிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிடு. என் பேர் போடல, அதை நான் சொல்லல, பேசிருக்கேன். நீ கொஞ்சம் பேசிக்க.
போனா போது கெட்ட பிரம்மச்சாரியா இருக்கே, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா எம் பேரை போட மாட்டேன்னு எவ்வளவு தினவட்டா பேச. உனக்கு ஆஃப் ஆச்சா அப்ப கல்யாணம்? டேய் கொஞ்சமாவது மனசாச்சிருக்காடா. வாய மூடு. உன்ன மாதிரி ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு வேணா? உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க வேணா? போட. கல்யாணம் ஆகலனாலும் ஒரு 50,000 ரூபாய் செலவு உனக்கு தான். வேற பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு இந்த அண்ணா காவாடிக்கு 50 லட்சம் செலவு பண்ணிட்டேன். காசு பணத்துக்கு நான் அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு போறேன். போடா போடா. ஓகே நேர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த 60 மாநில பெருமையுடன் வழங்கிய டகுல்.com. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுது உங்கள் ஜூனியர் டவுசர் பாண்டி மற்றும் உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். நன்றி, வணக்கம்.